ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வைக்க போகிறேன். இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி, நல்லா பொறுக்கட்டு கீரை. இது நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடைய சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்த்துட்டுங்க. அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 பாதம் அந்த பருப்பு நல்லா வெந்த உடனேயே, இப்போ வந்து பருப்பு நல்லா 3/4 பாதம் வெந்துருச்சு, நான் வந்து கீரை சேர்க்குறேன். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த கீரையை நம்ம அந்த பருப்போடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டு இந்த கீரையை வந்து நல்லா வேக விட்டுடலாம். இந்தமாரி நல்லா கலந்த உடனே நான் வந்து மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, 1 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன், மல்லித்தூள். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கீரையோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அந்த கீரையோடு கலந்து வேகணும். வெந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை. இப்போ வந்து நல்லா கலந்து வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னுமே தண்ணி இருக்கில்லையா, அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இது வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டணும். கீரை வந்து நல்லா மசிஞ்சு வேகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா கீரைலாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. நான் தேங்காய் வந்து 1-2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கீரையை வந்து இறக்கிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 கரண்டி வச்சுருக்கேன். கடலெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகாய் சேர்த்து நல்லா 3 நல்லா பொரிய விட்டுட்டு அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம கீரையில் சேர்த்துடலாம். கீரையில் சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுறணும். அந்த கீரை வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இப்போ நல்லா கூட்டு சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த எங்களோட எனர்ஜி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.